தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள ஒமிக்ரான் பாதிப்பு குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் மத்திய குழுவினர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழகத்தில் இதுவரை 34 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 97 பேருக்கு இதற்கான அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் நோய் பரவலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரோடு சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினர். அப்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள ஒமிக்ரான் பாதிப்பு பற்றி விரிவாக கேட்டறிந்த அவர்கள் நோய் பரவலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். மேலும் நோய் பரவல் தீவிரமடையும் பட்சத்தில் அதை சமாளிக்க போதுமான படுக்கைகளை ஏற்படுத்துவது, ஆக்சிஜன் இருப்பை அதிகப்படுத்துவது, தேவையான மருந்துகளை கையிருப்பில் வைத்துக் கொள்வது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதனை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆலோசனையைத் தொடர்ந்து டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தடுப்பூசி சேமிப்பு மையம், அவசரகால கட்டுப்பாட்டு மையம், மரபணு பகுப்பாய்வு மையம் போன்றவற்றை மத்திய குழுவினர் பார்வையிட்டனா்.